வணக்கம் புதுயுகம் தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் இன்னைக்கு டாக்டர் ஆன்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து ராஜலட்சுமி டாக்டர் இருக்காங்க குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் ஓகே இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக சொல்ல போகிறோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால்ஸ் அதிகமாக வர்றது இல்லை பொதுவாக கன்சல்டேஷனுக்கு மருத்துவமனை கூட அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஸோ பெண்கள் குறிப்பாக நாற்பது வயதை கடந்த பெண்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது ஆனால் அவங்க தெளிவுபடுத்திக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் அந்த நாற்பது வயது ஆயிடுச்சுன்னா தனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நினச்சிருக்காங்க கிடையவே கிடையாது பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மறு குழந்தை பருவம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம பேசலாம் ஓகே நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க வணக்கம் டாக்டர்

யூஷுவலாக ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரீ மெனோபாசல் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்குது ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் தான் ரொம்ப முக்கியம் பெண்களோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரிஸ்காக இருக்கிறதுக்கும் அவங்க போன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் உடம்புல இந்த கால்சியம் லெவலை தக்க வைப்பதற்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் தான் இந்த முப்பது வயதை கடந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது ஆனால் அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் விஷயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகே இப்போ நமக்கு இந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இது குறைய ஆரம்பிக்கிறா நம்ம ஃபார்ட்டியை நெருங்க ஆரம்பிக்கிறோமா நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மெனாரிட்டி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்கள் எவ்வளோ குழந்தையாக இருக்கப்போ நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க நல்லா விளையாடுவாங்க பட் ஆனால் அந்த சமுதாயமோ இல்லை அவங்களே என்ன அப்படின்னா நீ வந்து பார்த்திங்கன்னா வயதுக்கு வர போகிற அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாடக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சமுதாயம் போட்டு அழுத்திடுது ஸோ அந்ததை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரணும் ஓகே நமக்கு இப்போ மெனோபாஸ் ஆக போகுது இந்த ஹார்மோனல் குறைஞ்சாலும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம சுறுசுறுப்பாக வந்து வரணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களது உடல் நலனில் வந்து அது ரொம்ப அக்கறை காட்ட வேண்டிய நேரம் ஆனால் நம்ம அக்கறை காட்டுவது கிடையாது அந்த அக்கறை வந்து நம்ம எப்படி காமிக்கணும் அப்படின்னா நம்மளை நாமே புதுப்பிச்சுக்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை செல்லும் பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வேலைக்கு செல்லாமல் குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பணிகளை செய்யக்கூடிய அந்த மல்டி டேலண்டட் பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு வகையான வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்க வந்து யூஸ்வலாக அவங்க அவங்க சம காலத்தில் இல்லை அவங்களோட பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ படித்த பெண்களை பார்ப்பாங்க அவங்களெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க நம்ம வீட்லேயே இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனச்சோர்வு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வரும் அதேமாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாற்பது வயதில் அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லை நமக்கு கிடைக்காமையே போயிடுச்சுன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய வயது கிடையாது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பல பெண்கள் நாட்டையும் இருக்கிறாங்க குறிப்பாக பிஸ்னஸ் விஷயத்துலேயும் நிறைய சாதனைகள் வந்து படைச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலண்ட் இருக்கும் அவங்க வீட்லேயே இருந்தாலும் அது சமையல் கலையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சின்ன சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஆடையில் வந்து வடிவமைக்கிறதோ இப்போ நிறைய பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அதை அவங்க புதுப்பித்து கொண்டு வரணும் அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப்பையும் அவங்க வந்து ரன் பண்றதுக்கு ஏர்ன் பண்றதுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம இருப்பதற்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால இந்த நமக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கும் அந்த உடல் சோர்வு வந்து இருக்க செய்யும் அது மாதிரி அந்த ஹாட் பிளாஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கே தெரியாம உடல் வந்து பார்த்திங்கன்னா வியர்க்கிற மாதிரி அது மாதிரி உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் தான் ஸ்டார்ட் ஆகும் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மாக இருந்தோ இல்லை நார்மலான பாடி ஃப்ரேம் இருந்தாலும் இந்த முப்பத்தைந்து வயதுகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறப்ப அவங்களுக்கு உடல் பருமன் அந்த மாதிரி விஷயம் ஏற்படும் மூட்டு கைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிராணாயாமம் பிராணயாமம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் எனக்கு வந்து பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு வந்து கண்டிப்பாக அவருக்கு யோசிக்கக்கூடாது கூடாது ஏன்னா இனிமேல நம்ம தான் நம்மளை டேக் கேர் பண்ணணும் அதே மாதிரி பொறுப்புகளை வந்து சமமா வந்து பிரிச்சு விடணும் இது வரைக்கும் நம்ம ஏன்னா பெண்களுக்கு குறிப்பாக வீட்ல இருக்க பெண்களுக்கு நம்ம தான் இது பண்ணணும் நம்ம பொண்ணுக்கு நம்ம தான் பண்ணணும் நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம தான் நம்மளே இழுத்து போட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இல்ல அவர்களுக்கு ஒரு பருவம் வயது ஏன்னா நாற்பது வயது வந்த பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைகள் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூன்று வயதுக்கு மேல கண்டிப்பாக இருப்பார்கள் ஸோ அவங்களுக்கு அவங்க பொறுப்புகளை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சருக்கும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அந்த மாதிரி நினைச்சிக்கணும் அது மாதிரி உணவு விஷயத்திலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகளை வந்து அவங்க விதிச்சுக்கிறோம் கட்டுப்பாடுகள்னா எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது நம்ம பெண்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு மீதம் நம்ம நம்ம தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம் எடுக்க கூடாது எடுக்கக்கூடாது இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி உணவுகளை விட வந்து என்ன அப்படின்னா அது எடுக்கவே கூடாதுல்ல அதனோட அளவை குறைச்சிட்டு புரதம் சார்ந்த உணவுகள் அப்படி வந்து எடுக்கணும் ஃபேட் சார்ந்த உணவுகளும் எடுக்கணும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டுகளுக்கெல்லாம் அது நல்ல வலிமை தரும் எல்லா வித விதத்திற்கும் இந்த ஹார்மோன் கூட சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பட் அதையும் நம்ம சரியா மெட்டபாலிசம் பண்ணும் அதுக்காக நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உல உள்ளத்தின் அளவிலும் அது மாதிரி உடல் அளவிலும் வந்து அவங்கள நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாற்பதுங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்லாம் இருக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம தான் உணவு சீராக எடுத்தாலும் இல்லை நம்ம எவ்வளோ நம்மளை பராமரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு எங்கேயோ போகிறோம் ஒரு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஆர்வோ வாட்டர் தான் குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கார்சினோஜெனிக் அதாவது கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு சப்போஸ் அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை பரம்பரை ரீதியாக அந்த ஜீன் மியூட்டேஷன் இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கும் அதற்காக வந்து இது வந்துச்சுன்னா நம்ம முடியாது அப்படிங்கிற விஷயம்ல ஆரம்ப காலகட்ட நிலையில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நாற்பதை வயதை தொடரப்ப பெண்கள் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மேமோகிராம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா மார்பக புற்றுநோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே எளிதில் குணமாகக்கூடிய ஒரு விஷயம்தான் திருப்பியும் நம்ம வராமல் த தவிர்த்திடலாம் அது மாதிரி பேப்ஸ்மேர் க கருப்பை வாய்ப்புற்றணும் ஏன்னா இது ரெண்டு தான் பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதவிடாய் வந்து நமக்கு சீராக இல்லையா யூஸ்வலாக அந்த நாற்பது கடந்த பிறகு வந்து மாதவிடாய் கொஞ்சம் தள்ளி போகும் பட் வழிகள் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னா இது இது வந்து ஸ்டாப் பண்ண போக நேரம் அதனால தான் அப்படின்னு அதை வந்து அசால்ட்டாக நம்ம எடுத்துடக்கூடாது ஏன்னா அடுத்து வந்து ச சகலமா வந்து எல்லா பெண்களையும் பாதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அனிமிக் தான் பொதுவாக இந்த அசால்ட்டுங்கிற வார்த்தை பெண்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இல்லையா நிறைய கேள்விகள் இருக்குமே நம்ம கூட இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் வணக்கம்ங்க வணக்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் உங்களுடைய கேள்வி உங்க பொண்ணோட வயது என்னம்மா

இருபத்தைந்து நாட்கள்ல வந்துருது இல்லை இருபத்தி மூன்று நாட்கள்ல வருதுன்னா அது நார்மலான விஷயம்தான் அயன் டேப்லெட் போடுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் இதாகிறப்ப அந்த கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் துரிதமாக இருக்கும் அதனால கொஞ்சம் சீக்கிரம் வரும் அதனால ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதற்காக அயன் டேப்லெட் கண்ணா ஓகேம்மா அவளுக்கு வந்து அப்ப வந்து யூரின் போற வழியில இருந்தது அவஸ்தப்பட்டா அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பெட்ல வச்சு வந்துருக்கீங்க அப்புறம் அப்புறம் வந்து ஸ்கேன் பார்த்தப்ப இல்லன்னு சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் இப்ப அந்த அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு இப்ப பழையபடி அதே மாதிரி வந்துச்சு ஓகே வந்து இப்ப வந்து அந்த எக்ஸோ அது பேர் என்னமா அந்த மாத்திரை வந்து சரிமா இப்ப தோன்ற மாத்திரை கொடுத்தாங்க இப்ப கற்கள் எங்க இருக்கு சிறுநீரகத்துல தான் இருக்கா ஆ சிறுநீரகத்துல தான் அதாவது என்ன சிறுநீரகத்துல கற்கள் தோன்றி வெளியேறிடுச்சு அப்படின்னா திருப்பி வராது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா வருவதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு பாக்கணும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் எந்த மாதிரி இருக்கா அதிகமா கால்சியம் ஆக்சிலேட் இருக்கிற மாதிரி தண்ணீர் இருக்கா அப்படின்னு பார்த்து சப்போஸ் அந்த இடத்துல என்ன அப்படின்னா தண்ணீரை கொதிக்க வச்சுட்டு இரவு முழுவதும் அப்படியே வச்சுட்டு அந்த தெளிவு மட்டும் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி எடுத்து குடிக்க வைக்கலாம் அப்புறம் இல்ல அஹ் வேலை பழு காரணமா அவங்க பொண்ணு வந்து நிறைய தண்ணீர் குடிக்காம இருக்காங்க இல்ல யூரின் வர்றப்ப வந்து போகாம அடக்கி வைக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நம்ம வந்து மாத்திக்கணும் அது மாதிரி ஒரு தடவை இது மட்டும் முக்கியம் வந்து கிடையாது சிலருக்கு செரிமானம் வந்து சரியில்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே வந்து சிறுநீரக தான் கற்கள் வரணும் அப்படின்னு கிடையாது நம்ம செரிமானம் சரியில்லை அந்த செரிமானம் முழுமையாக இல்லாதப்ப அதுல ஒரு பிஹெச்னு சொல்லுவாங்கம்மா கார கார அமிலத்தன்மை ஸோ அது வயிற்று அந்த இதில் ஜூஸ்லாம் சரியா இல்லை அப்படின்னா ரத்தத்துலேயும் சரியா இருக்காது சிறு அதுல ஃபில்டர் ஆகக்கூடிய சிறுநீர்லேயும் சரியா இருக்காது அப்போ கற்கள் வந்து உருவாக வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா செரிமானத்தை ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம சீரகம் ஓமம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கணும் ஒரு தடவை கற்கள் வந்து நீங்கிருச்சு அப்படின்னா வாரம் ஒரு இரண்டு முறையாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பூசணி சேர்த்த மோர்கொழம்பு வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி நீர்காய்கள் அடிக்கடி வந்து உணவில் எடுத்துக்கலாம் ஆனால் சும்மா எப்போ பார்த்தாலுமே வாழைத்தண்டு சாறு மட்டும் எடுப்பாங்க சில பேர் அது வந்து முற்றிலும் தவறான விஷயம் ஏன்னா ஓவராக டயூரட்டிக் எடுத்தாலும் அது சிறு சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுமா ஸோ இப்போ சிறுநீரக கல் நாலி எம்மம் இருக்குன்னா உரிய மருத்துவர்களை பாருங்கள் சித மருத்துவர்கள் இருக்காங்க கண்டிப்பாக அந்த நாலு எம்மம் கற்கள் வந்து நமக்கு மருந்துகள்லேயே கரையக்கூடிய தன்மைக்கு மருந்துகள் அற்புதமான மருந்துகள் இருக்குது அதை விட்டுட்டு வெறும் வாழை தண்டிச்சாரோ இல்லை நம்மளாம் ஏதாவது டயூரிட்டிக் அதாவது சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்துகள் மட்டும் எடுத்தால் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க பார்த்தீங்களா அங்கேருந்து அந்த கற்கள்கள் கற்கள் வந்து நற நகர்ந்துடும் ஆனால் நீர்த்தாரையிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுரேட்டர்லேயோ வந்து அடைச்சிக்கும் ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக ஆயிரும்மா அதை நீங்க உரிய மருத்துவர்களை பார்த்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நேர்ல வந்து பாருங்க நாற்பது வயதுக்கு மேல பெண்களுக்குள்ள இருக்கிற மனப்பிரச்சனைகளும் உடல் பிரச்சனைகளையும் சம்பந்தமாக இருக்காங்க டாக்டர் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் இப்போ பொதுவாக வந்து ஒரு பொண்ணுக்கு ரிசப்ஷன் அல்லது மேரேஜ் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அதே மாதிரி ஒரு பெரிய லாங் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பெண்கள் எடுத்துக்கக்கூடியது இந்த பீரியட் ஆகாமல் இருக்கிறதுக்கான டேப்லெட் அதே மாதிரி இந்த மெனோபாஸ் ஆனதுக்கப்புறமும் சில டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க இது எந்தளவுக்கு நல்லது கூடாதா பண்ணலாமா கூடவே கூடாது அதாவது என்ன அப்படின்னா இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு வந்து ரிசப்ஷன் இருக்கும் இல்லை நிச்சயதார்த்தம் இருக்கும் திருமணம் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பீரியட்ஸை போஸ்பான் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிற எடுக்கிறாங்க இப்போ யூஸ்வலாக நான் வந்து முன்னாடி நம்ம பிசிஓஎஸ்க்கே நம்ம சொல்லியிருந்தப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஓஎஸ்க்கு நவீன முறையில் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மருத்துவத்திலும் சிறப்பு இருக்குது அதேமாதிரி சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபேக்காகவும் இருக்கும் அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் காம்பினேஷன் கொடுப்பாங்க அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும் ஆனால் என்ன ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னா கருமுட்டை ரிலீஸ் ஆகாது ஸோ கருமுட்டை ரிலீஸ் ஆகாமையே ஒரு பீரியட்ஸ் வருவது ஆரோக்கியம் கிடையாது அங்கே ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நடக்குது எதுவுமே இயற்கைக்கு தாண்டி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இப்போ அவங்க அந்த கருமுட்டை வரக்கூடாது சாரி பீரியட்ஸ் வரக்கூடாதுன்னு அந்த டேட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க ஒரு டூ டூ த்ரீ டேஸ் அந்த த்ரீ டேஸ் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆரம்ப காலகட்டத்துலேருந்து அந்த பதினான்கு வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் இது பண்ணும் அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் இது பண்ணும் சப்போஸ் அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரஜோன் ப்ரொஜெஸ்ட்ரோனும் குறையாது அப்படியே என்ன பண்ணும் ஸ்ட்ரைட்டாக வந்து போகும் அதாவது குறையாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஒரு கிராஃப் மாதிரி போகும் இப்போ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் என்ன பண்ணும் அப்படின்னா பீரியட்ஸ் ஏஜ் பீரியட்ஸ் ஆகணும் அவங்க கன்சீவ் ஆகலைன்னா அது கீழே ஒரு டவுன்ஃபால் ஆகும் ஸோ இந்த மருந்துகள் எது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டவுன்ஃபால் ஆக விடாமல் நம்ம கன்சீவ் ஆகிருக்கவங்களுக்கு எப்படி வந்து அந்த கிராஃப் ஒரு ஸ்ட்ரைட்டாக போகுதோ அந்த மாதிரி அந்த ஹார்மோனை நம்ம இது பண்ணி விடுறது ஸோ அந்த ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அவங்க கொடுப்பாங்க அந்த ஃபோர்த் டேக்கு அப்புறம் அந்த ஹார்மோனில் கிடைக்காது ஒரு சடன் ஃபால் வந்து இருக்கும் ஸோ சடன் ஃபால் இருந்தவொடனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் வந்து அன்றைக்கி என்றைக்கு டேப்லெட்ஸை விட்டாங்களோ அப்போ வந்து வரும் அப்போ யோசிச்சு பாருங்க இந்த த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான ஒரு ஹார்மோனை நம்ம உள்ளே எடுக்கிறோம் எடுக்கிறோம் உள்ளே எடுக்கிறோம் அது வந்து எடுக்கிறது ஓரலாக வந்து எடுக்கிறோம் ஸோ ஓரலாக எடுக்கிறப்ப அந்த ஓரலாக எடுக்கிறது எல்லாமே கல்லீரலுக்கு வந்து போகும் ஸோ கல்லீரல் வந்து என்ன அப்படின்னா அந்த செயற்கையாக அந்த ஹார்மோனை வந்து இது மெட்டபாலிசம் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு பெரிய தயக்கம் வந்து ஏற்படும் உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் அதே மாதிரி அந்த ஃபோர் டேஸ் வந்து அது அங்கே மட்டும் இருக்காது ஸோ ஹார்மோனுங்கிறப்போ உடம்புல இருக்க நம்ம ஸ்கின் மார்பகம் எல்லா இடத்துலையும் எல்லா திசுக்கள்லையும் வந்து போய் இது இருக்கும் யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லை அப்படி இல்லை அதுக்கப்புறம் அது வந்து ட்ரைன் ஆகிடும் கிடையவே கிடையாது அது வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அதோட தவறுகளை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஓகே ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்துடுது ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அடுத்து நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு நார்மல் சைஸை சைக்கிளாக வந்து வராது இது இந்த மாதிரி பண்ணுறப்ப இன்றைக்கி நமக்கு தெரியலனாலும் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குரிய அந்த மார்பக புற்றுநோய் ஸோ அதுக்கும் சில தீசிஸ் எல்லாம் இருக்குது சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இருக்குது அந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கு காரணம் கருப்பை பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்மோனல் பில்ஸ் எடுப்பது தான் ஒரு காரணம் ஸோ அது ஒரு தவறான விஷயம் அதுக்கடுத்து மெனோபாஸ் ஆன பிறகு எந்த வகையான மருந்துகள் நீங்கள் கேட்குறீங்க இல்ல மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு வந்து பீரியட் டைம்ல அதாவது ஆகிறதுக்கு ஒரு குழந்தை சிக்ஸ்த் ஆர் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பீரியட் ஆக போகும்போது அந்த மார்பகங்கள் வலிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மந்த் பீரியட்லயும் நிறைய லேடிஸ் சொல்லுவாங்க எனக்கு அங்க பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி சோ மெனோபாஸுக்கு அப்புறமும் சில பெண்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அது நின்னதுனால என்னன்னு தெரியல அதிகமா மார்பகங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க அதுவும் கேட்கறேன் ஆக்சுவலாக நம்ம முன்னாடி நம்ம ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே எல்லா ஹார்மோனும் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாமே வந்து கீழே வந்து விழுந்துடும் ஸோ கீழே விழுந்த பிறகு அவங்களுக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனல் இவ்வளோ நாள் உடம்புக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்காதப்ப அது ஒரு என்ன சொல்கிறோம் நம்ம மனிதர்கள் மாதிரியே அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தயக்கம் ஒரு தடுமாற்றம் வந்து ஏற்படும் ஸோ அந்த தடுமாற்றம் தான் உடம்புல வந்து அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம அதுக்கு ஃபிட் ஆகிட்டு ஒன்றுமே கிடையாது நான் எல்லா வேலையும் செய்வேன் எல்லாம் பண்ணுவேன் நம்மளை புதுப்பிச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை புதுப்பிச்சுக்கணும் அது ஆன்மீக ரீதியாக கோயிலுக்கு போகிறதோ அந்த மாதிரி இதை பண்ணுறது இல்லை ஏதாவது த தனக்கு பிடித்த ஒரு விதே விதத்தில் வந்து அவங்க தன்னை வந்து இது பண்ணிக்கணும் ப்ரொமோட் பண்ணிக்கணும் இந்த உலகம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுத்திரம் மாதிரி நல்ல நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அந்த மாதிரி நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக ஏன்னா நமக்கு அவ்வளோ இது விஷயம் தெரியிறப்ப இது ஒரு பெரிய குறையாக வந்து தெரியாது ஸோ பாசிட்டிவான விஷயம் எடுத்துகிட்டு போனால் இது இல்லை ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மார்பகங்கள் கணத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது மருந்துகள் சாப்பிட்றதோ எல்லாமே கண்டிப்பாக பக்க விளைவுகளை தான் உண்டு பண்ணும் ஓகே இப்போது இந்த பெண்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால கேட்குறேன் பெண்களுக்கு வந்து ரத்த அணுக்கள் சிகப்பு அணுக்கள் போகிற மாதிரி சில பேருக்கு வெள்ளை அணுக்களும் வெளிப்படுது இதுக்கான காரணம் என்ன அது வராமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் நம்ம பொதுவாக மாத்திரைகள் எடுத்துக்குவோம் இப்போல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே அதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த வெள்ளைப்படுதலுக்கான மருந்துகள் எடுத்துக்கிறது அது நம்ம சாப்பிட்றதா இருக்க இருக்கட்டும் அல்லது நம்ம உடம்புல வந்து வைக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நல்லதா அதே மாதிரி இது ஏன் வருது அந்த ரீசன் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது என்னன்னா பெண்களோட அந்த கருப்பை வாயில வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு உயன சுரப்பி லேப்டாப் பேஸில் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்குது இது எதற்காக வந்து இருக்குது அப்படின்னா நம்ம உள்ளே வந்து எப்படி வந்து அந்த பீரியட்ஸ் ஆர் இந்த ஃபர்ஸ்ட் டேயிலேருந்து ஃபோர்டீன்த்து டே வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மெல்லிசாக இருக்கும் அந்த போர்டீன்த் டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்து போய் வந்து இருக்கும் என்ன காரணங்கள் அப்படின்னா ஆணோட விந்தணு உள்ள வர்றப்ப அந்த ஆணோட விந்தணு வந்து அழிக்கப்படாமல் இருப்பதற்கும் அது உள்ள போவதற்கும் எளிதாக இருக்கா அதுக்கடுத்து போக போக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி திக்க ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா உள்ளேருந்து எதுவும் வரக்கூடாது அது மாதிரி அந்த நேரத்தில் கருப்பை வாயெல்லாம் திறந்து இருக்கும் பீரியட்ஸ் வர்றதுக்காக ஸோ வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துலையும் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ஓகே யூஸ்வலாக பீரியட்ஸ் வர்றது இருப்பதுக்கு முன்னாடி தடிமனாக இருக்கும் இதில் சில சமயம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா ரொம்ப வந்து துர்நாற்றத்தோடு இருக்கும் அது மாதிரி ஆடைகளில் படியிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெளிர் நிறம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அரிப்புகள் வந்து ஏற்படும் சிலருக்கு வந்து பச்சை நிறம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உள்ளே இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வெளியிலேருந்து வரலாம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடல் புழுக்கள் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த குடல் புழுக்கள் கூட நம்ம மலத்தின் வழியாக வெளியே இருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புழுக்கள் யூஸ்வலாக வாஷ் பண்ணுறப்பயே டாய்லெட் வாஷ் பண்ணுறப்பயே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் டு பேக் தான் வாஷ் பண்ணணும் பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு ஃப்ரண்ட் வாஷ் பண்ணுறப்ப அந்த புழுக்கள் வந்து அந்த பிறப்புறுப்பில் போய் படுறப்ப அப்போ இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம யோசிக்கிற விஷயம் வேற இங்கே வயிற்று நம் புழுக்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் அது மாதிரி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க கூபகம் அந்த இடுப்பு பகுதியில் வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் ஈவன் ஒரு அப்பன்டிசைட்டிஸ் இருந்தா கூட அப்பயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு இதற்காக நீங்க சொல்ற மாதிரி இன்றைக்கு நிறைய வெஜைனல் வாஷ் இருக்கு அது மாதிரி மாத்திரைகள் போல இருக்கு அதை அடிக்கடி எடுத்துக்க கூடாது வெஜைனல் வாஷ் அடிக்கடி எடுத்துக்கனால என்ன ஆகும் அப்படின்னா வறட்சி ஏற்படும் ஸோ வறட்சி ஏற்படுறதுனால அங்கே வந்து நல்ல பாக்டீரியாவும் அழிந்து போயிடும் இந்த இதுக்கு வந்து தெரியாது இந்த பாக்டீரியாவை தான் அழிக்கணும்னு எல்லாத்தையுமே அழிச்சிடும் ஸோ அப்பா அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து கருப்பை வாய் வழியாக வந்து என்ட்ராகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை டிபி வந்து ஏற்படும் யூட்ரஸ் டிபி வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி விஷயம் இந்த ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து டிபி வந்து அதிகமாக வரும் அதே மாதிரி காலேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை முன்னாடியே பிரைமரி காம்ப்ளெக்ஸஸ் இருந்தது அப்படின்னா அவர்களுக்குலாம் இந்த டிபி அட்டாக் வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஜயனல் வாஷ் வாஷ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை இந்த டேப்லெட் வைக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடாது ஓகே எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது இச்சிங் வர்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போ நம்ம ஒரு வாஷ் கொடுக்கறது நல்லது ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்ணம் ஈவன் மஞ்சள் நீர் இருக்குது பார்த்தீங்களா வெந்நீரில் மஞ்சள் கலந்து ஸோ அந்த மாதிரி வாஷ் கொடுத்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் ஏன்னா நம்ம வாஷ் யூஸ் பண்ணுறதோட பர்பஸ் என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஆனா அது கெட்ட இந்த மட்டும்தான் தவிர்க்கணுமே தவிர நல்ல பாக்டீரியாவையும் வந்து அது வந்து அழிக்க கூடாது ஓகே டாக்டர் நம்ம கூட பேசுற காலர்ஸ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் குட் மார்னிங் மேம் பேசலாமா யார் எங்க இருந்து பேசுறீங்க சென்னையில இருந்து கால் பண்ணேன் மேம் என் பேர் புஷ்பலத்தா புஷ்பலதா உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேக்கலாம் ஓகே மேம் வணக்கம்மா குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வால்யூம் கம்மியா தான் மேம் இருக்கு தேங்க்

186.39 வந்திருக்கு மேம் ஓகே ஏஎஸ் ஒட்டைட்ட அது எடுக்கவே இல்ல மேம் ஓகே இது எவ்வளவு காலமா இருக்குது இப்போதான் மேம் நாங்க 1 1 1/2 मंथ ஆதா அவருக்கு வந்து பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 1 1/2 मंथ ஆதா காம்ச்சிட்டு இருந்தோம் யூரிக் ஆசிட் பாத்தீங்களா என்ன மேம் யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் ஆ யூரிக் ஆசிட் பார்த்தா அதெல்லாம்ும் கரெக்ட்டா தான் மேம் இருக்கு எவ்வளவு இருந்தது யூரிக் ஆசிட் யூரியன் கிரியாட்டின் வந்து 100.7 இருக்கு நான் கிரியாட்டின் கேக்கல யூரிக் ஆசிட் கேக்குற சீரம் யூரிக் ஆசிட்

அதாவது ஹெச்பி ஒன்சி வந்து எயிட் பாயிண்ட் இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப டேப்லெட் போட்டுட்டு இருக்காங்க மேம் ஓகே அப்ப ஹெச்பி ஏ ஒன் சி எயிட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கடந்த மூன்று மாத காலமே அவருக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்திருக்கு ஸோ இந்த நேரத்தில் ஆக்சுவலாக சிஆர்பி அப்படிங்கிறது வந்து சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் மா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம உடலில் வந்து ஏதாவது தாபிதங்கள் இன்ஃப்ளமேஷன் ஆனால் வரும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் இருதயம் இந்த மூட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா மூட்டுகளில் இருக்கக்கூடியது இன்ஃப்ளமேஷன் தாபிதம் அடைந்தால் வரும் இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவில் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத அந்த சிஆர்பி பார்க்குறாங்க இவ்வளோ இருந்துச்சு இப்போ குறஞ்சிருக்கு ஓகே இந்த நுரையீரல் தாபிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் வரும் ஸோ இப்போ நீங்கள் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கிறதுனால மேபி யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுலேயும் வந்து ஆண்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் யூஸ்வலாக அதிகமாகும் என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட அந்த சிறுநீர் தாரை இருக்குது பார்த்திங்களா அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதும் சிலருக்கு வந்து பார்த்திங்களா அவங்க உணவு முறைகள் அதனால வந்து ஆண்களுக்கு இ இயல்பாகவே யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும் ரத்தத்தில் ஸோ அந்த மாதிரி நேரத்துலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டுகளில் வீக்கம் ஏற்படும் அதே மாதிரி கை விரல்களில் வீக்கம் ஏற்படும் ஊசி குத்துதல் போன்ற வழி இருக்கும் ஸோ அது இருக்கான்னு அது இருந்தாலும் சிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் செகண்ட் திங் ஆர்ஏ இல்லைன்னு சொல்லிட்டீங்க அது வந்து நெகட்டிவ் ஓகே அது மாதிரி ஏஎஸோ டைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஎஸோன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதனாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கும் ஆன்டிசிசிபிங்கிற ப்ரோட்டீன் டெரிவேட்டிவ் அதுவும் சில விஷயமான அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆட்டோ அந்தது எப்படி ஆர்ஏ மாதிரியோ அதே மாதிரி தான் அதுவும் பட் அதுவும் குறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் கொடுத்துருக்கதில் இந்த ஏ ஆன்டி ஏசிசிபியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிஆர்பியை மட்டும் வைத்து இவர்களுக்கு இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஈவன் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்திருந்தால் கூட இதெல்லாம் அதிகமாக வந்து ஏற்பட வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அது மாதிரி ஹெச்பிஎன்சி எயிட் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறீங்க அண்மையில் அவங்க ஏதாவது உணவு முறைகளில் மாறுதல்கள் ஏதாவது ஏற்பட்டு இருந்ததுன்னா அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூட்டுகள் வந்து தாபிதம் அடைந்து மூட்டு வலிகள் வந்து வர வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு ஏஎஸ்ஓ டைட்ரு பார்த்துருங்க பார்த்துட்டு இந்த சிஆர்பி குறைப்பதற்கு மருந்துகள் இருக்கும் மூலிகை மருந்துகளே இருக்குது ஸோ அது இது பண்ணுறப்ப எப்படி சிஆர்பி குறையும் அப்படின்னா அந்த தாமிதம் குறையும் அந்த தாமிதம் குறையிறப்ப அந்த புரதம் கல்லீரலில் வந்து சுரப் சுரப்பது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி குறையிறப்ப அவருக்கு வீக்கம் வழிகள் இதெல்லாம் வந்து இருக்காது சரியாயிடும் பட் இந்த டயபெட்டிக்கும் இப்போ இருக்கு ஏ எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது எய்ட்க்கு மேலே போயிடுச்சினாலே கண்டிப்பாக டயபெட்டிக் இருக்குது அதுவும் அன்கன்ட்ரோல்டாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் இப்போ நம்ம டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக பலனளிக்காது ஸோ மருந்துகள் ஃபோ எடுக்க எடுக்கிற மாதிரி எடுக்கட்டும் ஆனால் இதனுடன் உணவு முறையும் ஃபாலோ பண்ணட்டும் உணவு முறை என்ன செயற்கையான மாவு பொருள்கள் அந்த மாதிரி எடுக்காமல் ரீஃபைன் பண்ண சுகரை எடுக்க வேண்டாம் ரீஃபைண்ட் பண்ண கார்போஹைட்ரேட் ஃபேட் இது இல்லாமல் எடுத்தாலே போதும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு டயட்டில் ஃபாலோ பண்ணி அதை நார்மல் கொண்டு வந்துட்டு மருந்துகள் இல்லாமல் கொண்டு போகிறது தான் சிறந்த ஒரு விஷயமா

இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்ஹெச்சில் கொஞ்சம் அந்த லிபிட் மெட்டபாலிசமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் இரவு என்ன பண்ணுங்க வெறும் பூண்டு இருக்கு பாத்தீங்களா நம்ம சின்ன பூண்டு பூண்டு பெருசு கிடையாது அதாவது நம்ம சைனா பூண்டுன்னு சொல்ற பெரிய பூண்டு கிடையாது மழை பூண்டு சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா அது வெறும் ஐந்து பல் பூண்டு வந்து என்ன பண்ணுங்க ஒரு மண் அகலில் வந்து அந்த தோலோட வந்து லைட்டாக வருத்துக்கோங்க எண்ணெய் விட கூடாது எதுவும் விடக்கூடாது அது அப்படியே அந்த சூட்ல என்ன செய்யும் கொஞ்சம் உப்பி வரும் ஸோ உப்பி வந்த பிறகு அந்த அஞ்சியும் எடுத்து அந்த தோளோட மென்று சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் வெந்நீர் எடுங்க இதை வந்து என்ன பண்ணுங்கள் அடுத்து ஒரு இரண்டு மாதம் நான் முன்னாடி சொன்ன அந்த கேரட் ஜூஸ் மல்லிக்சாயம் அதோட சின்ன ஒரு வாக்கி இந்த இதையும் சேர்த்து எடுங்க எடுக்கிறப்ப அடுத்த மாதம் டூ இரண்டு மாதம் கழித்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் சரியாம்மா ரொம்ப நன்றிம்மா அடுத்த நேற்று பேசலாம் வணக்கம் டாக்டர் கால் ஹலோ ஹலோ வணக்கம்மா யார் எங்கேருந்து பேசுகிறீங்க

மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை வருது நான்கு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் ஸோ அந்த அப்படி வர்றப்ப என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பதினேழு நாட்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாட்கள் கூட இருக்கும் ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ப்ளீடிங்கை வந்து நிறுத்துவதற்கு நம்ம ஹார்மோனல் சார்ந்த விஷயம் போகாமல் இயற்கை சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கிறது கண்டிப்பாக இருக்கும் இயற்கை சார்ந்த மருந்துகள்னால் என்ன மேடம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் அந்த ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் ஹார்மோனல் சார்ந்த மருந்துகளும் இருக்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த தட்டணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அது அதற்கு தெரியாது அங்கே மட்டும்தான் வந்து போய் கர்ப்பப்பைக்கு மட்டும்தான் பண்ணுன்னு தெரியாமல் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகள் ஏற்பட வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மது சித்த மருத்துவ முறைகளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா துவர்ப்பு சார்ந்த மருந்துகள் வந்து கொடுப்போம் ஸோ துவர்ப்பு சார்ந்த மருந்துகள் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளீடிங் வந்து குறைய ஆரம்பிக்கும் என்னன்னா அந்த கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் வந்து ரொம்ப விரிவடைந்து இல்லாமல் அப்படி அப்படி சுருங்கி வந்து இது பண்ண செய்யும் நார்மலாக கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்போ ப்ளீடிங் அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பைக்கு வந்து இருக்காது லாஸ்ட்டாக மட்டும் ஒரு என்ன செய்யும் ஒரு கிளாட் வரும் அந்த கிளாட் வந்த பிறகு அப்படியே ப்ளீடிங் வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த அந்த அதாவது தேவையில்லாத ஹார்மோனல் எடுத்த பாதிப்பும் நமக்கு இருக்காது மெனோபாசும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தில் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிறது ஒரு சிறந்த விஷயமா ஏன்னா சப்போஸ் ஃபைப்ராய்ட் சின்ன சீட்லிங் ஃபைப்ராய்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெரிய பெரிய ஃபைப்ராய்டு இருக்குது ஏன்னா இன் இன்றைய கால சூழ்நிலையில் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் பட்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு வந்து அவ்வளோ வளர்ந்துருந்தாலும் எந்த ஒரு குறிகுணமும் வந்து பலருக்கு வந்து காமிக்கிறது கிடையாது அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரிங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய இதோட உணவுகள் கொஞ்சம் எடுத்துக்கணும் துவர்ப்பு சார்ந்த உணவுகள் அப்படின்னா மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழைப்பூ இருக்குது அது வந்து நம்ம வடை சுட்டு சாப்பிடக்கூடாது வாழைப்பூ வந்து நம்ம பிட்டவியலாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வாழைப்பூ வந்து மோரோட அரைச்சி சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டாதான் அந்த துவர்ப்பு இருக்கும் ஏன்னா வாழைப்பூன்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடை சுட்டு சாப்பிட்றோம் அந்த எண்ணெயில் சாப்பிட்றப்ப அந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாதுளை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அந்த ஓட்டுக்குள்ள இருக்க மஞ்சள் தோல் வித்துக்கள் எல்லாம் அரைச்சி எடுக்கணும் அப்படியே குடிக்கிறது அப்புறம் கொட்டை பன்னீர் திராட்சை இது வந்து என்னென்னா துவர்ப்பு செய்கையும் உண்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இரத்த நாளங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த வீனஸ் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணக்கூடிய தன்மை இதற்கு உண்டு ஸோ இதையும் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு பாருங்கள் பீரியட் ஸ்டாப் ஆனோன்னே ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது அப்படின்னா அதற்குன்னு சில இருக்குது நமக்கு என்ன மெனோபாஸ் ஆக போகுதா அப்படிங்கிறதுக்கு சில பிரத்யேக ஹார்மோனல் டெஸ்ட் இருக்குது அதை பார்த்துட்டு ஓகே இன்னும் வந்து ஜாஸ்தி இல்லை உங்களுக்கு மெனோபாஸ் தான் ஆக ஸ்டேஜ் அப்படின்னா உணவு முறையையும் சிற்சில மருந்துகளையும் மட்டும் எடுத்தாலே மெனோபாஸ் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஸ்டாப் டாக்டர் அடுத்த காலஸ்ட்டு பேசலாம் வணக்கம் டாக்டர் ஆன்கால் வணக்கம்மா ஹலோ ஹலோ வணக்கம் யார் எங்கேருந்து பேசுறீங்க ஓகே ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா மேம் இப்போ மெனோபாஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி அல்லது தேர்ட்டி ஃபைவ் அல்லது இப்படி ஏதாவது ஏஜ் இருக்கா இந்த ஏஜ்ல வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு அப்படி ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒன் இயர் கழிச்சோ அல்லது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சோ திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக முன்னர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இப்போ இப்போ இந்த ஃபிஃப்டி சொல்றாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிட்டே இருந்தது அதனால தான் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க அந்த குழந்தை பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிறந்திருக்கு இப்ப இப்ப பிறக்கிறது வேற விஷயம் இப்ப எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கு பட் முன்னர் முன்னர் காலத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் பிறந்ததுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மெனோபாஸ் அவ்வளோ லேட் ஆகும் பெண்கள் ஆரோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு லேட்டாக மெனோபாஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ மெனோபாஸ் வந்து எல்லோருக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஒரே மாதிரி இருக்காது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை நிதி ரீதியாகவே அவங்க தாய் அவங்க தாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பதுகள்லயே குறிப்பாக முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுகளிலேயே மெனோபாஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக மெனோபாஸ் வரும் பட் அவங்களை கொஞ்சம் அவங்க தயார்படுத்திக்கணும் ஸோ மெனோபாஸ் ஆன பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த மூட்டு வலிகள் வரணுங்கிற அவசியம் கிடையாது பட் அவங்க உணவு வந்து சரியாக எடுத்துக்கல அப்படின்னா மூட்டு வலிகள் உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ அதற்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இதை தவிர்த்து மற்றவர்கள் ஏனையவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு எப்போ மெனோபாஸ் ஆச்சோ அதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இயர்ஸ் அப்படி தான் வந்து மெனோபாஸ் ஆகும் ஒருத்தருக்கு வந்து தொடர்ந்து ஒரு வருட காலம் எனக்கு பீரியட்ஸே வரலை அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளியே அது மெனோபாஸ்குரிய அறிகுறியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு வருடம் வரலை அப்படின்னா ஏஎம்எச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது யூஸ்வலாக குழந்தை பேருக்கு வந்து பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம் இன்ஃபர்டிலிட்டியை பார்க்குறப்ப அந்த ஒரு டெஸ்ட் பார்ப்போம் அதுவும் மெனோபாஸ் கூறவங்களுக்கும் அது பார்க்கலாம் பார்த்துட்டு ஓகே அவங்களுக்கு கருமுட்டை கொள்ளளவு இல்லை மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம் மெனோபாஸ் ஆய் பல வருடங்கள் கழித்து குறிப்பாக வந்து ஐந்து வருடங்களுக்கு பின்னாடி வந்து ஒருத்தருக்கு திருப்பி வந்து பிறப்புறுப்பில் வந்து உதிர உதிரக்கசிவு இருக்குது அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குருதி கசிவு வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் இல்லை நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தாமதிக்காமல் உடனடியாக விரைந்து மருத்துவரை பார்த்தோம் அப்படின்னா பெரும் வந்து ஆபத்தை வந்து நம்ம தவிர்த்தரலாம் ஓகே இந்த புற்றுநோய் பற்றி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிற காலர்ஸ் இருக்காங்க வணக்கம்

அத கண்டிப்பா பாருங்க ஏன்னா பத்து வருட காலம் வந்து இவ்வளவு சின்ன வயதுல ஹெச்பிஎஓன்சி சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா ஹெச்பிஎன்சி பாக்கணும் என்ன காரணங்கள் அப்படின்னா நம்ம இந்த ஃபாஸ்டிங் பிபியே பாத்துட்டு மாத்திரை போட்டு இருப்போம் பட் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு சுகர் எல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு ஆனா ஏன் வந்து பார்த்தா சிறுநீரக செயலிழப்பு வந்துச்சுன்னு தெரியல ஏன் எனக்கு வந்து கண் பார்வை பிரச்சனையாச்சுன்னு தெரில காலில ஏன் இந்த மாதிரி புண்கள் வருது அப்படின்னு அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஹெச்பிஎன்சி சீரா இல்லாதனால தான்

உங்கள் பற்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட வயிற்றில் செரிமானம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் யூஸ்வலா குழந்தைகளுக்கு வந்து பற்கள் வந்து இருக்கிறது இல்லை அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீராகார மாதிரி இந்த உணவுகள் வந்து கொடுக்குறோம் என்ன காரணம்னா அவங்க செரிமானம் சரியில்லைன்னு அப்புறம் பற்கள் முளைத்தவுடன் வந்து என்ன பண்ணுறோம் நல்ல திடமான உணவுகள் கொடுக்குறோம் ஏன்னா உங்க சீரணம் அதற்கேற்றாப்ல இருக்கணும் யாருக்கெல்லாம் பற்கள் வந்து பலம் இழக்குது குறிப்பாக வயதானவுடன் திருப்பி குறைய ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நேரத்தில் நீ ரொம்ப இந்த மாதிரி திடமான உணவுகள் வந்து சாப்பிடாதீங்க இந்த மாதிரி நீர்த்துவமான உணவுகள் செரிமானத்திற்கு ரொம்ப வந்து கடினமான உணவுகளை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு குறிகுணம் தான் வந்து என்னென்னா பற்கள் வந்து விழுகிறது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பல்சட்டியும் மாட்டிட்டு நம்ம அந்த மாதிரி உணவுகளையும் சாப்பிட்டு நம்ம நோய்களை வந்து வர வரவழிச்சிட்ருக்கோம் ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு வயதாகலை நாற்பது வயது தான் ஆகுது ஆனால் என்ன ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்னா முப்பது வயதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அதை நாற்பது வரைக்கும் நீங்கள் வந்து டிராவல் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படி கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லை முப்பதுலேயே நீங்கள் ஒரு வருட காலத்தில் சீரிய உணவு பழக்கமும் உடற்பயிற்சியும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டயபெட்டிக் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் டைப் டூவாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம் இப்போ பத்து வருட காலம் இருக்குது அப்படிங்கிறப்ப உடல்ல கண்டிப்பாக அதற்குரிய மாற்றங்கள் இருக்கும் செரிமானம் வெகுவாக குறைஞ்சிருக்கும் அதை உங்களுக்கு சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பற்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஆடுறது பற்கள் விழுகக்கூடிய தன்மை ஈறுகள் வந்து வலிமை இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாச்சுக்கும் அதுதான் காரணம் ஸோ நீங்கள் உங்கள் ஹெச்பிஏ ஒன்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதை பார்த்து உங்கள் சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கோங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பற்பொடிகள் வந்து சித்த ஆயுர்வேத மருந்துகளில் கிடைக்கும் அதில் யூஷுவலாக ஞாயிறுவி சேர்ந்த பற்பொடிகள் வந்து இருக்கும் ஸோ அந்த பருப்பு பற்பொடிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஈறுகளை வந்து வலிமையாக்கும் பல் மற்றும் தனித்துவமான ஒரு விஷயம் கிடையாது ஈறுகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் பற்களும் நல்லா இருக்கும் ஸோ அதனால் வந்து யூஸ் திரிபுலா பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அதை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா இரவு வந்து இரவும் இரவும் காலையிலையும் வாய் கொப்பளிச்சுடுங்க வாய் கொப்பளித்து விட்டு இந்த பற்பொடிகளை போட்டு துலக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈறுகள் வந்து பலப்படும் ஈறுகள் பலப்படுறப்ப கண்டிப்பாக வந்து பற்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் எந்தளவுக்கு உங்களுக்கு இப்போ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஹெச்பிஎன்சியை ஒரு ஆறுக்கு கீழே கொண்டு வர பாருங்க அட்லீஸ்ட் ஆறு டு ஏழு வச்சிருந்தீங்கன்னா கூட சீராக இருக்கும்மா நன்றி தேங்க் யூ டாக்டர் நம்ம கூட பேசுறக்கு காலர்ஸ் இருக்காங்க வணக்கம் ஹலோ மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங்மா யார் எங்கேருந்து பேசுகிறீங்க என்னோட பேர் பரமேஸ்வரி நான் அது ராமல்ல இருந்து பேசுறேன் ஓகே உங்களுடைய டாக்டர் கிட்ட கேட்கலாம் ஓகே ஹலோ வணக்கம்மா டாக்டர் என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி செவன்

இது நார்மல் ரெகுலர் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஐந்து நாட்கள்ல இருந்து நாட்கள் எனக்கு தான் இருபத்தஞ்சு நாள்ல வரும் இருபத்தி ஏழு நாட்கள் வரும் முப்பத்தஞ்சு நாட்களில் நாட்கள்ல வருது ரெகுலர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது ஆனா ஒரு ரெண்டு மாதத்திற்கு மேல தாண்டி போவது அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா அது ஓகே உடம்புல ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இந்த குருதி வெளிப்பாடு இருக்கு பாத்தீங்களா அந்த உதிரம் போறது ஒரு ஐந்து நாட்கள் இருக்கலாம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு நாட்கள் இருக்கலாம் மூன்று நாட்கள்லேருந்து எட்டு நாட்கள் வரைக்கும் இருக்கலாம் நான் வந்து பருவம் எய்ததுல இருந்தே எனக்கு வந்து மூன்று நாட்கள் தான் வருது அப்படின்னா அது நார்மல் தான் ஐந்து நாட்கள் வருதுன்னா நார்மல் தான் ஏழு நாட்கள் வருதுன்னா அது நார்மல் தான் திடீர்னு மூன்று நாட்கள் வருது ஏழு நாட்கள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படி மாறி மாறியும் போக கூடாது ஒரே ஒரு நாள் தான் வந்து உதிரப்போக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உடலின் உள் ஏதோ ஒரு குறைபாடை தான் காமிக்குது ஸோ உங்கள் மருத்துவர்கள் கொடுக்குற மாதிரி நீங்கள் அனிமிக்காக இருக்கலாம் ரத்தச்சோகை இருக்கலாம் ரத்தச்சோகை இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருதி வெளிப்பாடுங்கிறது இருக்கவே இருக்காது மிகவும் குறைவாக இருக்கும் அதோட நிறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருஞ்சிவப்பு நிறமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹிமோகுளோபின் பார்த்துருங்க ஹிமோகுளோபின் பார்த்துட்டு ஏன்னா பல பல பெண்களுக்கு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தச்சோகை அப்படின்னு இருக்குது ஸோ அதை அதிகரிக்கும் வகையில் மருந்து மாத்திரைகளும் இப்போ சப்போஸ் செவன் இருந்தது அப்படின்னா நான் டெய்லி மாதுளம்பழம் சாப்பிட்றேன் நான் நெய் டெய்லி கருப்பு பன்னீர் திராட்சை சாப்பிட்றேன் நான் பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன் அப்படின்னா பத்தவே பத்தாது ஏன்னா இதெல்லாம் வந்து செரிமானமாகி அப்புறம் அந்த சத்துக்கள் வந்து நம்ம பிளட்டில் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ நமக்கு தேவை இவ்வளோ அப்படின்னா நமக்கு இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது அதை இங்கேருந்து இங்கே பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு குறைந்த நாட்கள் ஒரு இரண்டு மா மாதம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கணும் அதுக்கப்புறம் நார்மலான பிறகு உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் இதை தவிர்த்து இரத்தச்சோகையை தவிர்த்து வேற என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் பிசிஓயஸ் சொல்லுவாங்க சினைப்பையில் வந்து நீர்க்கட்டி நீர்கட்டி இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போகும் உதிரப்போக்கும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடினோமயோசஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக சிசேரியனாமா சிசேரியன் சிசேரியன் ஸோ சிசேரியன் ஏற்படுறப்ப சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி வந்து சென்றிருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருப்பை அகப்படலம் வெளியே வரப்படாமல் இது வந்து என்ன ஆகும்னா எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு எதிர்கொள்கிறதோ அது மாதிரி பின்னோக்கி போகும் ஸோ அந்ததுலேயும் பீரியட் சரியாக வராமல் இருக்கும் ஸோ முறையாக வந்து ஸ்கேனும் பார்த்துட்டு பிளட் டெஸ்ட்டும் பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா பின்னால் வந்து பல பிரச்சனைகளை வந்து தவிர்த்திடலாமா இல்லை மதுரைக்கு நான் வருவேன் நீங்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள் யூ டாக்டர் நம்மளோட ஹாஸ்பிட்டல் என்னென்ன சிட்டியில் இருக்குது இப்போ என்னென்ன மாதிரி கேம்ப்ஸ் போயிட்டுருக்கு எப்படி உங்களை வந்து மீட் பண்ணுறது ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து நம்ம டி நகர் சென்னையில் வந்து இருக்கு ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து திருவள்ளூரில் வந்து நான் விசிட் வந்து பண்ணுவேன் ஸோ அங்கே அருகாமையில் இருக்கவங்க வந்து பார்ப்பாங்க இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கோயம்புத்தூர் மதுரை இங்கே இந்த இரண்டு இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இரண்டு முறை வந்து போவேன் அங்கே வந்து யூஸ்வலாக கன்சல்டேஷன் பார்க்குறதுக்கு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் இருபத்தி எட்டாம் தேதி நாளை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கன்சல்டேஷன் இருக்குது காலை ஏழு மணி மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை வந்து அங்கே இருப்பேன் ஸோ அருகாமையில் இருக்கவங்க வந்து அங்கே பார்த்துக்கலாம் திருப்பூர் ஈரோடு அந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்த நாளை மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கே வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்கு ஸோ அங்கேயும் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வந்து அங்கே கன்சல்டேஷன் பார்க்கலாம் ஸோ அருகாமையில் இருக்கவங்க ராம்நாடு அந்த மாதிரி இருக்கவங்க அங்கே வந்து பார்த்துக்கலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில கருமண்டபத்தில் நம்மளோட ஹெல்த் சென்டர் இருக்கு ஸோ அங்கேயும் வந்து பார்ப்பவர்கள் பார்த்துக்கலாம் இங்கே வந்து நம்ம வந்து நம்ம ஆக்சுவலாக இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து மூலிகை சார்ந்த மருத்துவம் சித்த தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாடி தான் பிரத்யேகமான ஒரு விஷயம் நாடி பார்த்து அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் அவங்க கிட்ட அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சொல்லுவோம் ஸோ அதற்கும் இதற்கும் எந்த அளவு ஒத்து போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இப்போ நம்ம நான் சொல்றப்ப நிறைய சொன்னேன் பிசிஓஎஸ் இருக்கலாம் அடினோமயோசஸ் இருக்கலாம் அப்படின்னு ஆனால் நம்ம ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் கொடுக்குறதுல நம்ம நாடிகள் என்ன சொல்லுது அவங்களுக்கு எந்த உறுப்புகள் வந்து எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்கேற்றவாறு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இருந்தாலும் நான் பார்க்கும் நாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியாது வர்றவங்களுக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவீன விஞ்ஞானத்துல இருந்து எடுக்கக்கூடிய லேப் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் ஏன்னா பலரும் கேட்பாங்க நீங்கள் வந்து நாடி இது பார்க்குறீங்க அதுக்கு தானே மருந்து கொடுக்கணும் எதுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க இல்லை எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா லேப் இன்வெஸ்டிகேஷன் இப்போ முன் ஒரு சகோதரிக்கு வந்து சொன்னோம் தைராய்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு உணவு முறை தான் நம்ம இது ஃபோன் வாயில்தான் சொன்னோம் ஸோ அவங்களுக்கு எயிட் பாயிண்ட் இருந்தது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதத்தில் சிக்ஸ்க்கு வந்திருக்கு சில விஷயம் வந்து ஆனால் நார்மல் ஆகலை இருந்தாலும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியணும் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் வந்து இந்த லேப் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கேன் ஸோ அது ஏற்கனவே எடுத்தது இருந்தது அப்படின்னா அதை கொண்டு வந்தார்கள்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பின்னாடி நமக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா சில மருத்துவர்கள் அதை பார்க்க மாட்டாங்க ஒதுக்கிடுவாங்க ஒரு சின்ன பேப்பர் இருந்தால் கூட எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க அதுவும் உங்களோட ஹெல்த்தை பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து பல பேருக்கு வந்து ஃபியூச்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உபயோகமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா கண்டிப்பாக எடுத்துட்டு வரணும் இப்போ இதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கணுமா இல்லை நாங்கள் கேட்டோம் டிவியில பார்த்தோம் வரலாம் அப்படின்னு வரலாமா இல்ல யூஷுவலா அப்பாயின்மெண்ட்ஸ் ஏன்னா இந்த கொரோனா பீரியட் ஸோ எல்லாரையுமே நம்ம ஒரேடியாக உட்கார வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது பிளஸ் இங்க சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்த உடனே பார்த்த உடனே மருந்து எழுதுறது

<laughs> 🎵🎵